அந்த காலகட்டத்தில் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்குமான உறவு எப்படி இருந்தது என்பதை சொல்வதற்காகத்தான் ஒரு சம்பவத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலே நடிகரும் சிவாயணசன் கதாநாயகன் நடித்தார். அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்திலே எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரனுடைய கடிதத்தை சிவாஜி படிப்பது போல ஒரு காட்சி. நீங்கள் இந்த காட்சியில் முகபாவத்தை மட்டும் கொடுத்தா போதும், அப்புறம் எஸ் எஸ் ராஜனுடைய குரலை நான் உங்களுடைய முகத்தின் மேல் ஓவர்லாப் செய்து விடுகிறேன் என்று சிவாஜியிடம் சொன்னார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். சிவாஜிக்கும் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கும் நல்ல உறவு உண்டு அப்படின்றதுனால, யோ கூணாக்கானா, நான் என்னுடைய குரல்லையே இந்த வசனத்தை பேசுறேன்யா என்றார் சிவாஜி. கூணாக்கானாக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன். கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு அப்போ குட்டை கவிஞர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல பேர் அப்போது அவரை கூணாக்கானா என்றும் அழைப்பார். சிவாஜி இப்படி சொன்ன உடனே மூக்குப்பொடி எடுத்து அப்படி சரன்னு உறிஞ்சினார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். அடுத்து சிவாஜி பக்கம் திரும்பி, இது என்னுடைய படம், நான் தான் டைரக்டரு, அதனால் நான் சொன்னபடி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பி கொண்டார். இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சிவாஜி ஒரு சதவீதம் கூட ஆத்திரப்படவில்லை. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எப்படி அந்த காட்சியிலே சிவாஜி நடிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படி நடித்து விட்டு சிரித்தபடி அந்த செட்டை விட்டு வெளியே சென்றாராம். படங்களுடைய படப்பிடிப்பின் போது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய படங்களிலே பணியாற்றிய நடிகர்களுக்கு உடைய இது போல பல கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி எல்லோரும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மிகுந்த நட்போடு இருந்தார்கள். அதே மாதிரி கே எஸ் கோபாலகிருஷ்ணனும் எல்லோருடனும் மிகுந்த நட்போடு இருந்தார் என்பது தான் போற்றத்தக்க ஒரு விஷயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஓவியர்களுக்கு சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். நடிகர் சிவகுமார் ஒரு பிரபலமான ஓவியர் தானே, அதனால் நடிகைகளில் யார் அழகு என்று ஒரு நிருபர் சிவகுமாரிடம் கேட்டார். பெண்மைக்குரிய எல்லா இறக்கணங்களோடும் அழகான தோற்றமும் வசீகரமான முகமும் அமையப்பெற்ற ஒரே நடிகைன்னா அது வைஜந்தி மாலாதான் என்று அந்த பத்திரிகை நிருபருக்கு பதில் சொன்னார் சிவகுமார். கயல் விழிகளும் முத்துப்பல் அணிவகுப்பும் நீண்ட தாடையும் கூர்மையான மூக்கும் பிறை போன்ற நெற்றியும் வில் மாதிரியான புருவங்களும் அமைந்தவர், அபரிமிதமான அழகுக்கு சொந்தக்காரர் வைஜந்தி மாலா என்கிறார் சிவகுமார். வைஜந்தி மாலாவுக்கு பின்னாலே அப்படிப்பட்ட சிறப்பான அம்சங்களோடு தமிழ் சினிமா உலகிலே எந்த கதாநாயகியும் அடியெடுத்து வைக்கவே இல்லையா என்று அந்த நிருபர் கேட்டபோது சிவகுமாருடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? சிம்ரன் என்பதுதான் சிவகுமாருடைய பதில். மாடன் தேட்டர்ஸ் அதிபரான டி ஆர் சுந்தரத்துடைய மகன் தான் ராமசுந்தரம். அவர் தன்னுடைய படத்தில் நடிப்பதற்கு கதாநாயகிகளை தேர்வு செய்வதற்காக சென்னைக்கு வந்திருந்தார். அப்போ அவரோடு வந்திருந்தது இரு நண்பர்களும் ஒரு உதவி இயக்குனர். அப்போ ஒரு நடிகை தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு அவர்களை பார்ப்பதற்காக வந்தார். அந்த நடிகை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. அதோடு அந்த உதவி இயக்குனர் நிறுத்தியிருந்தான்னா நிச்சயமாக அந்த நடிகை அறிமுகம் செய்கின்ற வாய்ப்பு மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கும். உதவி இயக்குனர் சும்மா இல்லாமல் ஏடா கூடமா நடனம் ஆட தெரியுமா, ஸ்டைலாக நடப்பியா என்றெல்லாம் கேட்க அந்த நடிகை கோபித்து கொண்டு போய்விட்டார். அந்த நடிகை தான் இன்றைக்கும் இந்தி பட உலகிலே மிகவும் புகழ்வாய்ந்த நடிகையாக இருக்கின்ற ரேகா. அடுத்து இன்னொரு நடிகை, அந்த நடிகை மாடர்ன் தேட்டர்ஸ் ராமசுந்தரத்தை பார்க்க வந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் அவங்க தாடை கொஞ்சம் நீளமாக இருக்குன்ற அந்த உதவி இயக்குனர் அபிப்பிராயம் சொல்லவே அந்த நடிகை நிராகரிக்கப்பட்டார். அந்த நடிகை தான் ஹிந்தி பட உலக ஒரு காலத்திலே புரட்டி போட்ட நடிகையான ஹேம மாலினி. இப்படி தான் சில நேரத்தில் சரியான ஆலோசனைகள் இல்லாதனால பலர் நல்ல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடுகிறது. விஜய் மில்டன் இயக்கத்திலே விக்ரம் கதாநாயகன் நடித்த பத்து என்றதுக்குள்ளே என்ற படத்திலே கதாநாயகன் நடித்தவர் சமந்தா. அந்த படம் உருவாகி கொண்டிருந்த போது விஜய் மில்டனுடைய அந்த அபாரமான இயக்கும் திறனை தெலுங்கு பட உலகம் முழுவதும் பரப்பி இருக்கிறார் சமந்தா. எந்த படப்பிடிப்பு போனாலும் விஜய் மில்டனை பற்றி பேசாமல் அவர் இருக்க மாட்டார். இந்த செய்தி ஒரு வழியாக விஜய் மில்டனை வந்து அடைந்து அவர் உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போனார் என்று தான் சொல்ல வேண்டும். பத்துன்றதுக்குள்ள படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக சமந்தா விஜய் மில்டன் ஒப்பந்தம் செய்ததுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. ஐ திரைப்படத்திலே முதல்ல விக்ரமுக்கு ஜோடியாக நடிக்க இருந்தவர் சமந்தா தானா. என்ன காரணத்தாலோ அது கை நழுவி போய்விட்டது. மீண்டும் அந்த ஜோடியை சேர்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதன் காரணமாகத்தான் அந்த படத்திலே அவரை விக்ரமுக்கு ஜோடியாக நடிக்க வைத்தேன் என்கிறார் விஜய் மில்டன். பத்துன்றதுக்குள்ள படம் பெரிய வெற்றி படமாக அமையலை என்னாலும் விக்ரம் சமந்தா ஆகிய இருவரும் இன்றைக்கும் விஜய் மில்டன் மேலே வைத்திருக்கின்ற மரியாதை இருக்க அது ஒரு சதவீதம் கூட குறையவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய உருவாக்கத்தின் போது விஜய் மில்டன் நடந்து கொண்ட விதம், அவருடைய அயராத உழைப்பு. ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி இருக்க அதை அவ்வளவு எளிதிலே யாரும் கணிக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் அதையெல்லாம் மீறி சில சந்தர்ப்பங்களிலே ஒருவர் கணித்த கணிப்பு இருக்க அது மிகவும் சரியாக அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு கணிப்பை பற்றி தான் இன்றைக்கி ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
ராஜாதி ராஜா என்ற திரைப்படம், ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம். அந்த படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தரராஜன். பாபுலர் கிரியேஷன் சார்பிலே இளையராஜாவுடைய அண்ணனான பாஸ்கர் தயாரித்த திரைப்படம் அது. அந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நதியா ராதா இருவரும் நடித்திருந்தார்கள். அந்த படத்தினுடைய பின்னணி இசை சேர்ப்புக்கு முன்னாலே அந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அந்த படத்தை இயக்கிய ஆர் சுந்தரராஜன், பாடலாசிரியரான கங்கை மன்னன், இளையராஜா ஆகிய நால்வரும் பார்த்தார்கள். அந்த நால்வரில் ரஜினிகாந்த், படத்தின் இயக்குநரான ஆர் சுந்தரராஜன், கங்கை மன்னன் ஆகிய மூவருமே அந்த படம் பெரிய அளவிலே வெற்றி பெறாது என்று தான் எண்ணினார்கள். ஆனால் இளையராஜாவுக்கு அந்த படத்தின் மேல் அப்படி ஒரு அபார நம்பிக்கை இருந்தது. இந்த படம் மட்டும் ஓடலைன்னா நான் இசையமைப்பதையே நிறுத்தி விடுகிறேன் என்று ரஜினிகாந்த்கிட்டையும் ஆர் சுந்தரராஜன் சொன்னாராம் இளையராஜா. அவர் என்ன நினைத்தாரோ அதுதான் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே நடந்தது. அந்த படம் எந்த அளவு வெற்றி படமாக அமைந்தது என்பதை நான் சொல்லியா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆருடைய சின்ன சின்ன அசைவு கூட எந்த அளவுக்கு திரையுலகினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஒரு சம்பவத்தை இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எம்ஜிஆர் படப்பிடிப்பில் இருக்கும்போது அவருடைய முகம் இறுக்கமாகி அவர் கொஞ்சம் மூக்க சொரிந்தார் என்றால் அந்த சூழ்நிலையில் நடக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஒரு நாள் எம்ஜிஆர் தற்செயலாக அப்படி மூக்க சொரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் இறுக்கமாக ஒரு மரத்தை பார்த்திருக்கிறார். அவ்வளோதான், மறுநாள் காத்தால் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. மறுநாள் படப்பிடிப்புக்கு வந்த எம்ஜிஆர் என்னங்க இங்கே இருந்த மரத்தை காண என்னாச்சு என்று கேட்டபோது, இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் மூக்க சொரிஞ்சுக்கிட்டே அந்த மரத்தை பார்த்தீங்க, அதனால் அந்த மரம் அங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தான் வெட்டிட்டோம் என்று பதில் சொன்னாரெல்லாம் அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர். இது உண்மையாக நடந்த சம்பவமா இல்லை மிகைப்படுத்தப்பட்ட சம்பவமானு தெரியல. ஆனால் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு நடிகராக அந்த காலகட்டத்தில் இருந்தார் என்பது மட்டும் நிஜம். கே பாக்யராஜ் கதாநாயகனாக அறிமுகமான முதல் படம் பாரதியாரின் இயக்கத்தில் உருவான புதிய வார்ப்பு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அவர் இரண்டாவதாக கதாநாயகன் நடித்தது அவருடைய சொந்த இயக்கத்தில். அந்த படத்துடைய பெயர் சுவர் இல்லாத சித்திரங்கள். புதிய வார்ப்பு படம் வெற்றி பெற்றிருந்தாலும் சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தில் அந்த கதாநாயகன் பாத்திரத்தை ஏற்பதிலே பாக்யராஜுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. முதல்ல அந்த படத்தில் அவர் கதாநாயகனாக நடிப்பதாகவே இல்லை. அந்த கதையை பல கதாநாயகனிடம் சொன்னார் பாக்யராஜ். ஆனால் அவர்கள் யாருமே அந்த கதையை ஏற்றுக்கொண்டு நடிக்க முன்வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து, உன்னுடைய முதல் படம் தான் இந்தளவு வெற்றி பெற்றிருக்க, நீ ஏன் நடிக்கிறதுக்கு தயங்குற, நீ ஏன் இந்த பாத்திரத்தை நடித்து விடு என்று அவரை சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த படத்தில் இந்த வேடத்தை ஏற்றார் பாக்யராஜ். அதை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லும்போது, இந்த நடிப்புக்காக நான் எந்த முன்பயிற்சியும் எடுத்துக்கல, எனக்கு எம்ஜிஆர் மாதிரி சண்டை போட தெரியாது, சிவாஜி மாதிரி நடிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, எந்த முன்னேற்பாடெல்லாம் எப்படி நடிக்கிறது என்ற தயக்கத்தில் தான் நான் இருந்தேன். சுவர் இல்லாத சித்திரங்கள் வெற்றி பெற்றதுக்கு பின்னாலேயும் கூட எல்லா கதாநாயக பாத்திரங்களும் நடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே என்றைக்குமே ஏற்பட்டதில்லை. என்னுடைய பலம் பலவீனம் எல்லாம் எனக்கு தெரியும், அதற்கேற்ப கதை எழுதி அந்த கதையிலே கதாநாயகன் நடிக்கத்தான் நான் தொடங்கினேன். அதனால்தான் என்னால் வெற்றி கோட்டை தொட முடிந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் பாக்யராஜ்.